ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளத்தூர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான உப்மா தாங்க பார்க்க போறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃபன் மாவு எதுவுமே, அரிசி மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம உப்மா செய்து சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். ரோஸ்டட் ரவை ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். தேவையான கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு போடும்போது மற்ற எல்லாத்தையும் என்னென்னு பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குளத்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் சிம்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் மந்த்ரா கடலெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கடலை பருப்பு, அதாவது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சது. இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சது, கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கல அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து டீப்பாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதம் அளவு வந்தால் போதும். உப்புமாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு ரவைக்கு இல்லை 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கேஸை. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம ரவையை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த ரவையை வந்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து இப்படி இப்படி சாரல் மாதிரி போட்டுக்காங்க. ஒரே இடத்துல போட்டிங்கன்னா குண்டு குண்டாகிடும். இந்த மாதிரி எல்லா ரவையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா தெரிக்கும். சிம்மில் வச்சுட்டு ரவை வெந்து வரட்டும். இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து தேங்காய் சட்னி இல்லை சர்க்கரை கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக, ரொம்பவும் உதிரி உதிரியாக இல்லாமல் ரொம்ப குழஞ்சம் வராமல் நல்ல ஒரு மீடியமான ஒரு பதத்தில் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தழையை மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைக்கல அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி செய்துக்கலாம். டக்குன்னு முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷத்துலேயே டக்குன்னு செய்து முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த கப்பில் மாற்றிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, சட்டுன்னு ஆகிடும், வேலை முடிஞ்சிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப சீக்கிரத்தில் செய்து முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவை உப்புமா யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.